ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். தரையில ரயிலும் வானத்துல விமானமும் தண்ணில கப்பலும் தான் வாகனங்களோட ராஜான்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் பீஸ்ட் மாதிரி இருப்பாங்க. அண்ட் எல்லா வாகனங்களும் கண்டிப்பா ஒரு நாள் விபத்துல சிக்க தான் செய்யும். அண்ட் பெரிய பெரிய கப்பல்கள்லாம் பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கும். இவங்களை ஏடா கூடமா ஹேண்டில் பண்ணா பெருசா விபத்து நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அப்படிலாம் சொதுப்பின கப்பல்களோட சம்பவங்க தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக் பண்ணி உங்க ஒரு நொடி லைக்கு தான் நான் ஒரு நாள் உழைக்கிறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோக்களை உடனுக்குடனே நீங்க பார்க்கலாம். கப்பலில் போற வாகனங்கள்லாம் சரியா அந்த இடத்துக்குள்ள ஃபிட் ஆகுமான்னு தெரியாம போயிட்டு மாட்டிக்கிறத பாத்திருப்போம். அந்த மாதிரி தண்ணில போறத இப்பதான் பாக்குறேன். இதுல இந்த கப்பனோட கேப்டன் என்ன நினைச்சாருன்னு தெரியல, இந்த பிரிட்ஜு கீழே ஒராசாம அழகா போக முடியும்னு முயற்சி பண்ணாரு. பட் ஒராசினதுல பிரிட்ஜுக்கு மர்கையாதான். மேபி நம்ம ஊர் அரசியல்வாதிங்க கட்டினதா கூட இருக்கலாம். அதான் கொஞ்சம் ஒராசினதுமே மொத்தம் விழுந்துருச்சு. கப்பல் ரெடி ஆனதுமே அதை தண்ணிக்குள்ள விடுவாங்க. ஆனா இதுக்கான ப்ராசஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப பெரிய உருவத்தை சரியான இடத்துல விட முயற்சி பண்ணுவாங்க. அப்படி இந்த பீஸ்ட தண்ணிக்குள்ள இறக்குறாங்க பாருங்க. கப்பல்லாம் சேஃபா தான் இறங்கிடுச்சு. ஆனா அதுக்கு பயன்படுத்தின மரப்பலகை துண்டு துண்டா செதறி வீடியோ எடுத்துட்டு இருக்கவங்களை நோக்கி வேகமா வருது. இதுல எவனுக்கு என்னாச்சுன்னு தான் தெரியல. நல்ல பல்கா ஒருத்தன் போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு குறுக்க கொசு மாதிரி ஒருத்தன் போனா கண்டிப்பா அந்த கொசுக்கு தான் சேதாரம். ஏன்னா இந்த பெரிய கப்பலுக்கு முன்னாடி குட்டி படகு ஒன்னு போகுது. அப்புறம் என்ன நடந்துச்சு, அவ்வளவுதான், ஃபுல்லா மூழ்க ஸ்டார்ட் ஆகிருச்சு. இதுல இவங்க ஸ்விம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிருவாங்க. ஆனா அதுல இருந்த பொருள்லாம் தண்ணிக்கு பலிக்கட ஆயிடுச்சு. எப்பவுமே பெரிய கப்பல் போகும்போது அதுக்கு குறுக்க போயிட்டு வித்து காமிக்கணும்னு நினைக்கவே கூடாது. அதையும் மீறி பண்ண நினைச்சா இப்படி அந்த குட்டி படகை மறந்துட வேண்டியதுதான். மேபி இந்த ஆளு அட கெத்தா முன்னாடி கிராஸ் பண்ணி போயிடலாம்னு யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா டைமிங் மிஸ் ஆகிருச்சு. இப்ப தேவையில்லாம படகுக்கு சங்கு ஊதிட்டாரு. கப்பல் போக்குவரத்துல ஷார்ட்கட்னு ஒண்ணுலாம் கிடையவே கிடையாது. சோ குறிப்பிட்ட பாத்துல தான் வந்து டிராவல் பண்ணி ஆகணும். ஏன்னா அங்கதான் வாட்டர் லெவல் எப்படி இருக்கு, பாதை குறுகலா இருக்கா பெருசா இருக்கா, இல்ல டிராபிக் எப்படி இருக்குன்னு நிறைய விஷயங்களை கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இந்த கப்பல் வந்து என்ன நினைச்சதுன்னு தெரியல, ஷார்ட்கட்ல போகலாம்னு பிரிட்ஜை கிராஸ் பண்ண நினைக்குது. சேதாரம் அந்த பிரிட்ஜுக்கும் சேர்த்துதான். கம்பெனிக்காரன் பயங்கரமா நஷ்டத்தை சந்திச்சிருப்பான். ஒரு வண்டிய கப்பல்லையோ படகுலையோ லோட் பண்றது பெரிய விஷயம்தான். அதுக்காக சேஃப்டியா கயிறுலாம் கட்டி நல்லா தான் பண்ணுவாங்க. அட் தி எண்ட்ல சேஃபா போயிட்டு லோட் ஆனதுமே அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த கயிறெல்லாம் ரிமூவ் பண்ணி ஆகணும். பட் இந்த ஒரு கப்பல் இருக்க காரை பாருங்க, அப்படியே கைத்தோடு கட்டி வச்சிருக்காங்க. இதுல காரை மறந்துட வேண்டியதுதான். தூக்கிட்டு போயிட்டு கைலாங்கடையில் தான் போடணும். எல்லா போர்ட்லயும் லோடிங் கிரேன்ஸ் இருக்கும். அதாவது பெரிய பெரிய கண்டெய்னர்ஸை கொக்கி போட்டு தூக்கி கப்பலுக்குள்ள ஏத்திட்டு கிடப்பாங்க. சரி, இதோட உருவம்லாம் பீஸ்ட் மாதிரி தான். ஒரு மிகப்பெரிய கார்கோ ஷிப்பு அதை விட குட்டியா இருக்க கப்பலை ஒராசிக்கிட்டே போகுது. இதுல கப்பல்களுக்கு பெரிய சேதாரம் இல்ல. ஆனா அந்த போர்ட்ல இருந்த கிரேன் தான் பாவம்னு சொல்லலாம். பயங்கர கோபம் வந்து மொத்தமா சாஞ்சிக்கிச்சு. குட்டி படகுல போறவங்க ட்ரிஃப்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. தண்ணியில இதெல்லாம் நிறையவே பண்ணலாம். ஆனா பெரிய பெரிய கப்பல்கள்லாம் ட்ரிஃப்ட் பண்ணா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு கப்பல் கண்ட்ரோலே இல்லாம ட்ரிஃப்ட் அடிக்கிற மாதிரி நல்லா சறுக்கிக்கிட்டே வருது. லக்கிலி கரையோரமா இருந்த கொசுங்கள்லாம் எஸ்கேப் ஆகிருச்சு. அவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் தான். 1200 அடி நீளம் இருக்க இந்த ஒரு கப்பலை பாருங்க. இதோட சைஸ் சொல்லும் போதே எவ்வளவு பெரிய பீஸ்ட்னு புரிஞ்சிருக்கும். இந்த பீஸ்ட் வந்து அதோட பாத்துல சரியா டிராவல் பண்ணாம சும்மா கடந்த கிரேன்ஸ் தள்ளி விட்டு அந்த இடத்தையே அடிச்சு நொறுக்கிட்டு போகுது. பட் இந்த பீஸ்டுக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகல. வண்டியை ஓட்டினவருக்கு கொஞ்சம் தில்லு ஜாஸ்தி தான். ஏன்னா இந்த பீஸ்டுக்கு சின்ன ஸ்கிராச் ஆனா கூட ஃபியூச்சர்ல பெரிய ஆபத்தை கொண்டு வந்து விட்டுரும். அடுத்தது இந்த பெரிய கப்பலை பாருங்க. ஆங்கரை சரியான நேரத்துல கீழே போட்டே ஆகணும். அப்படி இல்லைன்னா இப்படி எதையாச்சும் ஒன்றத்தை தள்ளி விட்டேதான் ஆகணும். நிக்க வச்சிருக்க பெரிய கிரேன்ஸ அசால்ட்டா கீழே தள்ளி விடுது. லக்கிலி இதுல யாருக்கும் ஒன்றும் ஆகல. கப்பலை பார்க் பண்றவங்க சரியா பார்க் பண்ணணும். அந்த ஓரத்துல ஒராசாம முடிஞ்ச அளவுக்கு பார்த்து போகணும். அப்படி ஒராசினா கொஞ்சமா ஓட்ட விழுந்த மாதிரி தான் தெரியும். ஆனா அது ரொம்ப பெரிய ஆபத்துல கொண்டு போயிட்டு விட்டுரும். அப்படிதான் இந்த கப்பலும். சம்மந்தமே இல்லாம ஒராசி ஓட்டையை வாங்கிச்சு. அண்ட் அந்த பொட்டிக்குள்ள ஒரு ஆள் வேற கடந்தாராம். அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல. எந்த வண்டியா இருந்தாலும் சரி அதுல லோடு இவ்வளவுதான் ஏத்தணும்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேலன்சிங்கான லோடு இருக்கணும். அன்பேலன்ஸா இருந்தா ஆட்டிக்கிட்டு கீழே விழ வேண்டியதுதான். இது காமனான விஷயம். அண்ட் கப்பல்ல போகும்போது லோடு ரொம்பவே பேலன்ஸ்டா இருக்கணும். அண்ட் மூவ் ஆகாம இருக்கணும். அப்பதான் கடல் அலையில தாக்கு பிடிக்கும். அப்படிதான் இவங்க எக்கச்சக்க லோடு ஏத்திக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, தண்ணியில மொத்தமே சாஞ்சிருச்சு. இதோட ஒர்த் அதிகமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணா காசு செலவு பண்ணிதான் ஆகணும்.
படங்கள்ல தான் ரெண்டு ட்ரெயின்ஸ் எல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து ஒன்னொரு ஒண்ணு மோதறத அதிகம் பார்த்திருப்பீங்க. அந்த மாதிரி தரையில போற வாகனங்களுக்கு அதிகமா நடக்கும். இதுவே வானத்திலயோ கப்பலோ ரேரா நடக்கிற ஈவெண்ட்ஸ். அப்படி இந்த ரெண்டு பெரிய கப்பலை பாருங்க, பயங்கரமான மொரட்டு ஆளுங்களா இருப்பாங்க போல இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் முட்டிதான் ஆகணும்னு சிச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால மாத்தி மாத்தி முத்தம் கொடுத்துக்கிறாங்க. ஆனா என்ன, டேமேஜ் தான் ஹெவியா இருக்கு. இந்த மாதிரி கப்பலை இடிக்க வைக்கிறது ரொம்ப ரிஸ்க். அது ரெண்டு கப்பலுக்குமே முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கப்பல் வந்து ஒரே இடத்துல ஸ்டேபிளா இருக்காது. ஈவன் குட்டி படகுலயே அதை ஃபீல் பண்ணிருக்கலாம். நம்ம ஏறும் போது அது அலாஞ்சிட்டே இருக்கும். இதுவே பெரிய லோடு அதுல ஏத்தும் போது கண்டிப்பா மூவ் ஆக செய்யும். அதுக்காக ஸ்டெபிலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணியே இருக்கணும். அப்படி பெரிய லாரிய இவங்க கார்கோ ஷிப்ல ஏத்துறாங்க. ஆரம்பிச்சதெல்லாம் ஓகே தான், ஆனா பினிஷிங் சரியில்லையே. அந்த ஷிப் மட்டும் ஃப்ரண்ட்ல மூவ் ஆகிட்டே இருக்கு. இந்த வண்டிக்காரனும் பிரேக் போடுறான் பட் நிக்கல. அப்புறம் என்ன, ஷிப் தப்பிச்சிச்சு பட் இந்த லாரிக்கு பெப்பே தான். பிளான் பண்ணதை சரியா பண்ணல. இந்த மாதிரி தான் ஏடகுடமா நடக்கும். ஓவர்லோடு உடம்புக்கு ஆகாது. எல்லாம் பிளானை பர்ஃபெக்டாக யோசிச்சு எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா சொதப்புல போயிட்டு முடிய வாய்ப்பு இருக்கு. 1000-2000 பரவாயில்ல, ஆனால் லட்சக்கணக்கில் இழப்பீடு வந்து யாருமே பெருசாக சந்திக்க நினைக்க மாட்டாங்க. இந்த கிரேனோட ஓனர் வந்து பெருசாக நம்பிக்கை கொடுத்துருப்பாரு அந்த படகு வச்சிருக்கவங்கிட்ட. நான்லாம் வேற லெவலில் சேஃபாக கொண்டு போயிட்டு விடுவேன்னு. ஆனால் அந்த நம்பிக்கையெல்லாம் நாசமாக போயிருச்சு. ஏன்னா ஓவர்லோடு தாங்காமல் அந்த வண்டியவே தூக்கி நிப்பாட்டுருச்சு. அண்ட் இதில் சும்மா இல்லாமல் பக்கத்தில் இருந்த இன்னொரு படகையும் டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஒரு கப்பல் இன்னொரு கப்பல் மேல உராசுறது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் அப்படி நடக்கிற விபத்துகளையும் தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒருத்தர் போயிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து இடிச்சிருச்சு. இதுல பெருசா ஓட்ட வேற. அப்புறம் அவலாஞ்சியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம என்னதான் ஓட நினைச்சாலும் நம்மளை சேஸ் பண்ணிட்டு சுலபமா போட்டு தள்ளுறோன்ட்டு. அப்படி ஒரு கப்பல் முன்னாடி போயிட்டு கிடக்கு. அதே சமயம் பின்னாடி பாத்தீங்கன்னா அதை விட பல்கா ஒரு கப்பல் ஃபாலோ பண்ணிட்டே வருது. இதுல ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாருங்க. பின்பக்கமா வந்து இடிச்சு இந்த கப்பலுக்கு சங்கு உத நினைச்சிட்டாங்க. புயல் சூறாவளி மாதிரியான சமயங்களை பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள யாரும் போகாதீங்கன்னு எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு காரணம், குட்டி படகுல கடலுக்குள்ள இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல போனா கண்டிப்பா சாவு கன்ஃபார்ம். அதுக்கு உதாரணம் இந்த பெரிய கப்பலை பார்க்கும் போதே தெரியும். ஒரு சைக்ளோன்ல சிக்கிக்கிட்டு பயங்கரமா தள்ளாடிட்டு இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 பேர் பயணிக்கிற சொகுசு கப்பல். கண்டிப்பா சைஸ் பாத்துங்க, ரொம்ப பெருசாவே இருக்கணும். அப்போ சைக்ளோன்ல சிக்கி ஆல்மோஸ்ட் குப்புரடிக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. லக்கிலி கப்பலோட டிசைனு இந்த மாதிரி தான், தலையாட்டி மாதிரி சாயறதுக்கு போனா கூட ரிட்டர்ன் பொசிஷனுக்கு வரதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு. கப்பலுக்குள்ளேயும் இல்லை குட்டி படகுக்குள்ளேயும் வாகனங்களை ஏற்றி ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு கொண்டு போக நினைப்பாங்க. இதுக்கான விஷயங்கள் வந்து சரியாக செஞ்சாகணும். எனக்கு கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த பொருட்களுக்கு சங்கூத வேண்டியது தான். இங்கே ஒருத்த படகுல பார்த்தீங்கன்னா எஸ்கேவேட்டரை ஏற்றி விட்டு இன்னொரு கரை கொண்டு போகலாம்னு முயற்சி பண்ணுறான். இந்த மாதிரி படகுலாம் தண்ணியில் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எஸ்கேவேட்டரை ஏற்ற நினைச்சா அந்த இடத்துலேருந்து நகர்ந்து போக அதிகம் வாய்ப்பு இருக்குது. அதை யோசிக்காமல் இவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆப்பும் கரெக்டாக வந்துருச்சு. அந்த படகு மூழ்கினது மட்டும் இல்லாம அந்த எஸ்கேவேட்டருக்கும் சங்க ஊதிட்டாங்க. இருந்தாலும் அந்த டிரைவரோட விடா முயற்சியை பாருங்க, எப்படியாச்சும் மேல கொண்டு வரணும்னு ட்ரை பண்றாரு, ஆனா வேலை கேட்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.